முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சரவையில் விரைவில் வருகிறது மாற்றம். தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க திட்டம். நீட் தேர்வு குறித்து பேரவையில் காரசார விவாதம். தடுக்காதது ஏன் என எடப்பாடிக்கு ஸ்டாலின் கேள்வி. அனுமதியின்றி கட்டப்பட்ட குடியிருப்புகளை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. உறுதுணையாக இருந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை. அமெரிக்காவில் தொழில்நுட்ப கோளாறால் விமான சேவை முடக்கம். 7500 விமானங்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. முடிவெடுக்காமல் முதல் நாளிலேயே முடிந்து போன பேச்சுவார்த்தை. தமிழர் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணாமல் தவிர்க்கும் ரணில் அரசு. வணக்கம். வணக்கம். பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2019 பாஜக ஆட்சி இரண்டாவது முறையாக மத்தியில் அமைந்த பிறகு 2021 ஜூலையில் முதல் முறையாக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டது. அப்போது மூத்த அமைச்சர்களாக இருந்த திரு ரவிசங்கர் பிரசாத், திரு பிரகாஷ் ஜவடேகர், திரு சதானந்த கவுடா, திரு ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். அதே சமயம் IAS அதிகாரியான திரு அஸ்வின் வைஷ்ணவ் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு ரயில்வே, தகவல் தொழில்நுட்பம் ஆகிய முக்கிய துறைகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 1.5 ஆண்டுகளே உள்ள நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31 தேதி தொடங்குவதற்கு முன்பு மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் 16 மற்றும் 17 தேதி நடைபெறும் பாஜக செயற்குழு கூட்டத்தில் குஜராத் தேர்தல் வெற்றி, ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் டெல்லி மாநகராட்சி தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு தேர்தலை சந்திக்க உள்ள கர்நாடகா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் அளிப்பது குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகார், தெலுங்கானா மாநிலங்களுக்கு அமைச்சரவை மாற்றத்தின் போது வாய்ப்பளிக்கப்பட உள்ளதாகவும் டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீட் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. 2023 முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் திங்கட்கிழமை தொடங்கியது. 3rd நாளான நேற்று பேரவையில் ஆளுநர் உரையின் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் திமுக இருந்தபோதுதான் தமிழகத்தில் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக எடப்பாடி திரு பழனிசாமி கூறினார். இதற்கு பதிலளித்த திரு ஸ்டாலின், தமிழகத்தில் கலைஞர் ஆட்சியிலும் அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா ஆட்சியிலும் நுழைய முடியாத நீட் தேர்வை திரு பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது ஏன் தடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியவர் கலைஞர். நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட முதலமைச்சராக இருந்த அம்மையா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த வரையில் வரல, அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் யாருடைய ஆட்சி காலத்தில் உள்ள நுழைஞ்சது, அதுதான் முக்கியம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நீட் தேர்வு கொண்டு வருகின்ற அதிகாரம் மத்திய அரசாங்கத்திலே இருந்தது. மாண்பு முதல்வர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த வரையை, கலைஞர் முதலமைச்சராக இருந்த வரையில் தமிழ்நாட்டில் நுழைய விட்டோமா? நீங்கள் அவங்க ஆட்சி இருந்தப்போ, முதலமைச்சராக இருந்த அம்மையார் அவர்கள் இருந்தப்போ கூட உள்ள நுழைய விடலை, தடுத்து நிறுத்தினா. ஏன் உங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை, அதுக்கு முதல் பதில் சொல்லுங்க. இதையடுத்து குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் திரு இ பெரியசாமி, நுழைவுத் தேர்வை அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்று தந்ததும் கலைஞர்தான் என்றார். எதிர்க்கட்சித் தலைவர், அமைச்சர்கள் என அடுத்தடுத்து பேச காரசார விவாதம் தொடர்ந்ததால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இறுதியாக பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் அதற்கான முயற்சிகள் தொடர்வதாகவும் தெரிவித்தார். திருச்சியில் உரிய அனுமதியின்றி கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி உய்யக்கொண்டான் பகுதியைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில், உய்யக்கொண்டான் திருமலை பகுதியில் 51 சென்ட் நிலத்தில் 100 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு 54% விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாகவும் அதனை இடிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு மகாதேவன், திரு சத்ய நாராயண பிரசாத் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அனுமதியின்றி கட்டிய கட்டிடத்தின் பகுதிகளை தாமதமின்றி இடிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதற்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அது குறித்து 6 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு செயல்படும் அதிகாரிகளை முக்கியத்துவமில்லாத பணிகளுக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். அத்துடன் கட்டடத்தின் உரிமையாளர் அந்த குடியிருப்பில் வீடுகளை வாங்கியவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர்.
அமெரிக்காவில் தகவல் பரிமாற்ற கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விமான சேவை முடங்கியதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். விமானம் பயணிக்கும் பாதையில் தோன்றும் ஆபத்துகள், வானிலை மாற்றங்கள், தற்காலிக மாறுபாடுகள் குறித்த தகவல்களை விமானிகளுக்கு உடனுக்குடன் அளிக்கும் நோட்டீஸ் டு ஏர் மிஷன் என்ற தகவல் பரிமாற்ற கட்டமைப்பில் நேற்று மாலை திடீரென்று கோளாறு ஏற்பட்டு கணினி சேவை முடங்கியது. செல்லும் பாதை பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா என்று தெரியாததால் விமானங்களின் புறப்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டது. வானில் பறந்து கொண்டிருந்த விமானங்களும் அவசரமாக தரையிறக்கப்பட்டன. தென் பசிபிக் கடற்கரையை ஒட்டிய கிழக்கு மாகாணங்களில் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்திய இந்த கோளாறால் 7500 மேற்பட்ட விமானங்களின் புறப்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டதால் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகள் முடங்கின. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். தேசிய கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறுக்கு இணைய தாக்குதல் காரணமாக இருக்கும் என்று கூறப்படுவதை வெள்ளை மாளிகை மறுத்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு குறித்து விரிவான விசாரணை நடத்த அதிபர் ஜோ பிடன் உத்தரவிட்டுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதை அடுத்து விமான சேவைகள் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பின. இலங்கையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடையே தொடங்கிய பேச்சுவார்த்தை தொடங்கிய முதல் நாளிலேயே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் 75வது சுதந்திர தினம் அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் நீண்ட காலமாக நிலவி வரும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகளை அதிபர் ரணில் தொடங்கினார். அதன் ஒரு பகுதியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் ஜனவரி 10 முதல் 13 வரை தொடர்ந்து 4 பேச்சுவார்த்தை நடைபெறும் என அவர் அறிவித்திருந்தார். இதையடுத்து அதிபர் மாளிகையில் நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை தொடங்கியது. அப்போது தமிழர்களின் முக்கிய கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செய்தி தொடர்பாளரும் எம்பியுமான சுமந்திரன் அமைதி பேச்சுவார்த்தையில் எந்த சுமூகமான முடிவும் எட்டப்படவில்லை என்று தெரிவித்தார். தமிழ் மண்ணில் காணாமல் போனவர்களை கண்டுபிடித்தல், ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர் நிலங்களை திரும்ப ஒப்படைத்தல், தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தல் ஆகிய 3 கோரிக்கைகள் பற்றி விவாதிக்கப்பட்டாலும் சொல்லிக்கொள்ளும்படி எந்த முன்னேற்றமும் இல்லை என்றவர் அரசின் முடிவு பற்றி ஒரு வாரத்தில் தெரிவிப்பதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்ததாக கூறினார். எனவே அதிபருடன் நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை அதுவரை ஒத்திவைக்கப்படுவதாகவும் சுமந்திரன் தெரிவித்தார். இதனால் தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக தொடங்கிய தொடர் பேச்சுவார்த்தை முதல் நாளிலேயே எந்த முன்னேற்றமும் இன்றி முடிந்துள்ளது. இதனிடையே விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிர் தியாகத்தாலும் உன்னத அர்ப்பணிப்புகளாலும் மக்களால் எடுக்கப்பட்ட அரசியல் தீர்வு அவர்களின் முழு ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர் பிரச்சினை பற்றி இலங்கை மற்றும் சர்வதேச நாடுகளின் அரசுகளிடம் பேசுவதற்காக 2001 தங்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கு இணைந்த மாநிலத்தில் சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய சுயாட்சி அடிப்படையிலான நிரந்தர அரசியல் தீர்வை காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் தலைவிதியை அவர்களே தீர்மானிக்க ஒரு பொது வாக்கெடுப்பை களத்திலும் புலத்திலும் ஐக்கிய நாடுகள் அவையின் கண்காணிப்புடன் நடத்தி வெகுசன அங்கீகாரம் பெற்றே தீர்வு பற்றிய இறுதி முடிவெடுக்க வேண்டும் என்பதே தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவின் அழுத்தமான நிலைப்பாடு என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதி மதத்தினை தூக்கி பிடித்து பிரிவினை ஏற்படுத்த முயல்வோர் மீது இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் நடந்த சாதிய வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வேங்கை வயல் சம்பவம் கண்டனத்திற்குரியது, கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மருத்துவ பணியாளர்கள் குழு முகாமிட்டு சிகிச்சை அளித்து வருவதுடன் புதிய குடிநீர் குழாய்கள் மற்றும் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 70 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட திரு ஸ்டாலின் உண்மை குற்றவாளிகள் நிச்சயம் கைது செய்யப்படுவர் என்று உறுதிபட கூறினார். இதுவரையில் 70 நபர்களும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோன்ற கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுவோர் மீது மிக கடுமையான இரும்பு கரம் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். வேங்கை வயல் போன்ற நிகழ்வுகள் சமூக வளர்ச்சியில் ஒற்றுமையில் சரிவை ஏற்படுத்தி விடுவதாக திரு ஸ்டாலின் கவலை தெரிவித்தார். சாதி மத உணர்வுகளை கடந்து அனைவரும் சம உரிமை கொண்டவர்களாக மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பள்ளிக்கு தேவையான பொருட்களை கிராம மக்கள் சீர்வரிசையாக வழங்கினர். அண்டக்குடி புதூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர். அந்த கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் டிஜிட்டல் கரும்பலகை, நாற்காலிகள், கணினிகள், உபகரணங்கள், மாணவர்களுக்கான பரிசுப் பொருட்கள், LED தொலைக்காட்சிகள் உள்ளிட்டவற்றை 2 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கி பள்ளிக்கு கொண்டு வந்தனர்.
சீர்வரிசைகளை ஊர்வலமாக கொண்டு வந்தவர்களை ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் முன்னாள் மாணவர்களும் கிராம மக்களும் நாளை நமதே என்ற வாட்ஸ்அப் குழு மூலம் நிதி திரட்டி இந்த பொருட்களை வாங்கி கொடுத்துள்ளனர். இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே திருவெள்ளை வாயல் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளிக்கு தேவையான பொருட்களை முன்னாள் மாணவர்களும் கிராமத்தினரும் ஊர்வலமாக கொண்டு வந்து வழங்கினர். சுமார் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்டன. தமிழகத்தின் பல பகுதிகளிலும் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மண்பானை வைத்து பச்சரிசி பொங்கலிட்ட போது திமுக மற்றும் அதிமுக ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் குழவையிட்டனர். ஓசூர் மாநகராட்சி சார்பில் மும்மதத்தினரும் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்பட்டது. பொங்கல் பொங்கி வர பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் மகிழ்ச்சியுடன் முழக்கமிட்டனர். ஜெயங்கொண்டம் அருகே உட்கோட்டை கிராம நிர்வாக அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவிகளின் கிராமிய நடனம் இடம்பெற்றது. கும்பகோணம் அருகே முழையூர் சமத்துவபுரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் கொண்டாட்டத்தில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர். வேதாரண்யம் அருகே கருப்பம்புலத்தில் உள்ள பள்ளியில் ஆசிரியர்களும் மாணவர்களும் பொங்கல் விழாவை கொண்டாடினர். முசிறி அருகே காட்டுப்புதூர் பேரூராட்சியில் புகையில்லா சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் கும்மி கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. உதகையில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 400 பேருக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டன. வால்பாறை அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்கள் பொங்கலிட்டதுடன் இசை முழங்க ஆடி பாடி மகிழ்ந்தனர். தஞ்சை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. சிலம்பாட்டம் உரியடி உள்ளிட்டவற்றுடன் களை கட்டிய கொண்டாட்டத்தை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ரசித்தனர். திருச்செங்கோடு அருகே கோவில் பாளையத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற விழாவில் 300 பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் பாஜக மகளிர் அணியினர் 108 பானைகளில் பொங்கலிட்டனர். பரமக்குடி அருகே பார்த்திபனூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. மருத்துவர்களும் செவிலியர்களும் கும்மி பாட்டுக்கு ஆடி மகிழ்ந்தனர். திருச்செந்தூர் பந்தல் மண்டபம் நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் கொண்டாட்டத்தில் குழந்தைகள் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர். பொங்கல் பொங்கி வர சிலம்பாட்டம், கோலாட்டம், கும்மி போன்ற பாரம்பரிய கலைகளும் நிகழ்வை சிறப்பித்தன. காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவர்களுடன் பெற்றோரும் ஆசிரியர்களும் இணைந்து 500 பானைகளில் பொங்கலிட்டனர். இங்கே வந்து என்ன மாதிரியே வந்து 500 பேர் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து எல்லாருமே வந்து பொங்கலை சிறப்பாக செஞ்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி கொண்டாடினதில் வீட்டில் மட்டுமே கொண்டாடிக்கிட்டு இருந்த பொங்கல் வந்து இன்றைக்கி இத்தனை பேரோடு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழரோட பாரம்பரிய இதை வந்து நாங்கள் வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலக சாதனை படைக்கும் முயற்சியாக பிரம்மாண்டமான அளவில் இந்த பொங்கல் விழா நடத்தப்பட்டது. குமாரப்பாளையத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் சவுண்டம்மன் கோயில் விழாவுக்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேவாங்கர் சமுதாயத்தின் இஷ்ட தெய்வமான சவுண்டம்மன் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தை மாதத்தில் தொட்டு அப்ப திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அதையொட்டி லட்சுமி நாராயண சுவாமி கோயிலுக்கு 1008 சீர்வரிசை தட்டுகளை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். அங்கு யாகம் மற்றும் பூஜைகளை தொடர்ந்து முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கிருஷ்ணன் கோவில் பகுதியில் உள்ள அற்புத வராகியம்மன் கோயிலில் மார்கழி மாத தேய்ப்பறை பஞ்சமி திதியை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தேங்காயில் விளக்கேற்றி வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜனவரி மாத உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. 2,48,65,000 ரூபாய், 1,168 கிராம் தங்கம், 17,300 கிராம் வெள்ளி, 491 வெளிநாட்டு பணத்தாள்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்தது.
குறவன் குரத்தி என்ற பெயரில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரையைச் சேர்ந்த ரணியன் என்பவர் தாக்கல் செய்த பொது நலன் மனுவில் மாநிலம் முழுவதும் திருவிழா காலங்களில் குறவன் குரத்தி என்ற பெயரில் ஆபாச நடனம் ஆடப்படுவதாகவும் இந்த காட்சிகளை இணையத்தில் பதிவேற்றம் செய்து அந்த சமூகத்தின் பெயரை சிலர் இழிவுபடுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 20 லட்சத்திற்கும் அதிகமான குறவர் பழங்குடியினரில் பலர் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் நிலையில் அந்த சமூகத்தை இழிவுபடுத்த நோக்கத்தில் இந்த செயல் நடப்பதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்வதால் குறவர் சமூக மக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் இணையத்தில் குறவன் குரத்தி என்று தேடினால் ஆபாச நடனங்களை வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இவற்றை நீக்கவும் பதிவேற்றம் செய்தவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் குறவன் குரத்தி நடனத்துக்கு காவல்துறை அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் இந்த பெயரில் ஆட தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு மகாதேவன், திரு சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் ஆடல் பாடல் நிகழ்ச்சியானது எந்த ஒரு சமூகத்தையும் குறிப்பாக பழங்குடியினரை இழிவுபடுத்தும் விதமாக இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். குறவன் குரத்தி என்ற பெயரில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் குறவர் சமூகத்தை இழிவுபடுத்தும் விதமாக இருந்தால் ஏற்பாட்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் காவல்துறையினர் சிறப்பு பிரிவை ஏற்படுத்தி குறவன் குரத்தி என்ற பெயரில் ஆபாச நடனங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்வதை தடுக்கவும் குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தும் விதமாக நிகழ்ச்சி நடைபெற்றதற்கான காணொலி ஆதாரங்கள் இருந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் ஒரு வருடமாக மாடுகளை திருடி வந்த கும்பல் சிக்கியது. வந்தவாசி அருகே 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த ஓராண்டாக 50க்கும் மேற்பட்ட மாடுகள் திருட்டு போயுள்ளன. இந்நிலையில் மூடூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ், ஜெயபால் ஆகியோர் விவசாய நிலத்தில் கட்டியிருந்த மாடுகளில் 2 பசுக்கள் மற்றும் 1 கன்றை இரவில் மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இதை பார்த்த சிலர் கூச்சலிட்டதைத் தொடர்ந்து திருட்டு கும்பல் மாடுகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தை பல கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்ற கிராமத்தினர் சேத்துப்பட்டு அருகே மடக்கி பிடித்தனர். வாகனத்தில் இருந்த ஒருவர் தப்பியோடிய நிலையில் ஓட்டுநரை கீழ்கொடுங்காலூர் காவல் நிலையத்தில் மக்கள் ஒப்படைத்தனர். இதை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த மாடுகளை பறிகொடுத்தவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். நான் 5 மாடு கட்டியிருந்தேன். அதில் நல்ல மாடை பார்த்து 2 மாடு திருடின்னு போயிட்டாங்க. இது வந்து என்னைக்கு திருடி போனாங்கன்னா 16/11/2022 அன்னைக்கு திருடி போயிட்டாங்க. நான் காலையில் 6 மணி அளவில் என் கணி போய் மாடு பார்க்கும்போது மாடு இல்லை. இது சந்தை எங்கேன்னு தேடி போகும்போது சந்தையில் எந்த மாடும் இல்லை, எல்லாம் வித்து போயிட்டு இருந்தது. இப்போ தான் ஒரு திருடி மாணவர் கிடைச்சாருன்னு சொல்லி இங்கே கொடுங்காலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க மொத்த பேருமே மாடை வந்து பறி கொடுத்தவங்க தான். இவங்க எல்லார் மாடும் திருடு போயிருக்குது. பிடிபட்ட வாகன ஓட்டுநர் ஜோதி என்பவரும் தப்பியோடிய ஆனந்தனும் தென் வணக்கம் பாடியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் திருடிய மாடுகளை சந்தையில் விற்க அவர்கள் கொண்டு சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. மாடுகள் திருட்டு தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே தீப்பிடித்த பஞ்சு லாரி தறிக்கெட்டு ஓடியதால் பரபரப்பு நிலவியது. சின்ன வீரன்பட்டியிலிருந்து இளையமுத்தூருக்கு ஒரு லாரி பஞ்சு மூட்டைகளுடன் சென்று கொண்டிருந்தது. மலையாண்டிப்பட்டினம் அருகே மின்கம்பியில் உரசியதால் பஞ்சு மூட்டைகள் தீப்பிடித்து எரிந்தன. லாரி ஓடிக்கொண்டிருக்க எரிந்து கொண்டிருந்த பஞ்சு மூட்டைகள் சாலையில் விழுந்தன. சாலையோரம் இருந்த குட்டைக்குள் லாரி இறக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். தீயில் சிக்கிய லாரியின் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இந்த விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பஞ்சு முற்றாக எரிந்து சாம்பலானது. ஆட்கள் பற்றாக்குறையால் இயந்திர முறையில் நெல் நடவு செய்வதில் ஈரோடு மாவட்ட விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். காலிங்கராயன் வாய்க்கால் பாசன பகுதியில் முதல் போக அறுவடை பணிகள் முடிவடைந்து 2ம் போக சாகுபடிக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளன. இங்கு கூலி ஆட்கள் மூலமாக மட்டுமே நடவு பணிகள் மேற்கொள்வது வழக்கம். ஆனால் ஆட்கள் பற்றாக்குறை, கூலி உயர்வு போன்ற காரணங்களால் இந்த ஆண்டு அதிகப்படியான விவசாயிகள் இயந்திர நடவு முறைக்கு மாறியுள்ளனர். தற்போது நாற்றாங்கால்களை தயார்படுத்தி வரும் அவர்கள் செலவு குறையும் என்பதால் இயந்திரம் மூலம் நடவு பணிகளை தொடங்கவிருப்பதாக தெரிவித்தனர். ஆள்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க, கை நடவு தான் நட்டுட்டு இருந்தேங்க. இப்போ இந்த வருஷம் வந்து மிஷினில் நடுறதுக்கு எல்லாம் நாற்று விட்டுருக்குறாங்க. மிஷினில் நட்டால் கை நடவோட 1000 ரூபா கம்மியாகுதுங்க. அப்புறம் தூர்கலப்பும் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்கிறாங்க. போதிய இடைவெளியுடன் கூடிய இயந்திர நடவு முறையால் பயிர்கள் செழித்து வளர்வதாகவும் கூடுதல் மகசூல் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். வடகிழக்கு பருவமழை தமிழக பகுதிகளில் இன்றுடன் முடிவுக்கு வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் வழக்கமாக அக்டோபர் மாதம் 20ம் தேதி தொடங்கும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று தாமதமாக தொடங்கியது.
புயல் உருவாகாமல் வங்கக்கடல் பகுதிகளில் உருவான குறைந்த காற்றழுத்த பகுதியால் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மழை பெய்து முடிந்தது. கடந்த சில வாரங்களாக மழையில்லாத நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, அதனை ஒட்டிய ஆந்திரா, ராயலசீமா மற்றும் கர்நாடக, கேரள பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை இன்று விலகுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 15 தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டமும் உள் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் இருக்கும். நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் உறைபனி காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீட் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அமெரிக்காவில் தகவல் பரிமாற்ற கட்டமைப்பில் கோளாறு ஏற்பட்டதால் விமான சேவை முடங்கி பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.